ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சமையல் நம்ம இந்த வீடியோவில் ரம்லானுடைய டே நைன்டீன் உடைய டூ இவ்வார் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைய சகருக்கும் இவ்வாறுக்கும் நான் என்னவெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற வந்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இருக்கும் புது புது ரெசிபிஷோடையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க மண்ணடியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி சுலபமாக செய்யறதுன்ற ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சென்ன புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு வந்து நான் சகரிலேருந்து தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நமக்கு நேற்று வச்சுருந்த சாம்பாரி மிச்சம் இருந்துச்சுங்க அதை வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கேன் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து வெஞ்சனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் மட்டன் ஏதாவது இருந்துட்டு ஆம் அப்பளம் முட்டை இருந்தால் போதும் இதுவே வந்து எல்லாேருக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படி தாங்க வந்து நாங்கள் வந்து வெஞ்சனம் இல்லாத நேரம் பெரும்பாலும் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டையாக தான் இருக்கும் ஆம்லெட்டோ ஆஃப் ஆயிலோ இல்லை ஃப்ரையோ வறுவலோ எனி ஒன் ஆனால் முட்டை ரெசிபி வந்து கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து சாம்பாருக்கு வந்து முட்டை ஆம்லெட் தாங்க போட்டுக்கிறேன் ஆம்லெட் வந்து பசங்களுமே வந்து நைட் அவ்வளோவா விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால அவங்க வந்து அப்பளத்தோடய வந்து முடிச்சுக்கிறாங்க ஆஹ் இல்லாத நாட்களில் அதனால வந்து இன்னைக்கு நான் மூணு ஆம்லெட் தாங்க போட்டிருக்கேன் இதுலயே வந்து நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுன்னு இப்போ நம்ம வந்து சகருக்கு வந்து சாப்பாடு ரெடியா இருக்குதுங்க சாம்பாரையுமே வந்து சூடு பண்ணி ஒரு பவுல மாத்திட்டேன் இப்போ வந்து நான் டேபிளையும் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டீங்க இன்னைக்கு வந்து சகருக்கு என்ன என்ன ஒரு முறை பாத்துடலாம் சுடு சுடு வந்து வடித்த சாதம்ங்க சாதம் வடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷம் நாங்களும் சாதம் வடித்து தான் சாப்பிட்றோம்னு சொல்லியிருந்தீங்க ரொம்பவே ஹாப்பிங்க ஆ சாதம் வடித்து சாப்பிடுங்க அது ரொம்பவே நல்லது இதோட நேற்று வச்சுருந்தேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருங்க இதோட ஆம்லெட் போட்டிருக்கேன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நேற்று வச்சிருந்த சோம்பேறி சிக்கனும் கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதோட வந்து நமக்கு வாழைப்பழமும் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் இதுதாங்க இன்றைக்கு சகருக்கான சாப்பாடு ரொம்பவே சிம்பிளான சாப்பாடு தான் இப்போ பிளேட்லையும் வந்து எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டீங்க இப்போ எல்லாருமே வந்துருச்சு வந்துட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் சாப்பிட போறவங்க சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் வந்து நீயத்தை சொல்லிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க இப்படி தாங்க வந்து எங்களுக்கு இன்றைய சகர் இருந்துச்சு இதோடு வந்து இந்த ஷகர் விலாக் முடியுதுங்க இதோட வந்து இவ்வளோ தான் நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அவங்கள்டே வந்து ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேங்க நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய வியூஸ் போகுது ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு லைக் பட்டனையும் வந்து தட்டி விட்டுருங்க இப்பறம் வந்து நம்ம இப்தாருக்கான வேலைகளை பார்க்கலாம் இப்தாருக்கு வந்து நான் எல்லாமே வந்து கிச்சன் மேடையில் எடுத்து வச்சிருக்கேங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ரெசிபி வந்து புதுசாக வந்து செய்யலான்ட்டு இருக்கேங்க அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் சர்பத் மாதிரிங்க அது வந்து நமக்கு கடல் பாசி எல்லாமே சேர்த்த மாதிரி வந்து ஒரு இப்தார் ட்ரிங்க் வந்து தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்தான வேலைகளை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடல் பாசி செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடல் பாசியை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா நமக்கு கொதிச்சு வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் இது நல்லா கொஞ்சம் கரஞ்சி வந்ததுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு பொங்கி வருங்க பொங்கி வரும்போது தான் நமக்கு சக்கரை நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பிளேட்டில் வந்து நான் என் நெய் தடவி வச்சுருக்கேங்க அதில் வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன் சரிசவமாக வந்து எல்லாத்துலேயுமே நான் ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுருவோம் ஆற விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளை மட்டுமே சேர்க்காம கொஞ்சம் கலர் கலராக வந்து கடல் பாசி சேர்க்கலான்ட்டு இருக்கேங்க அதுக்காக வந்து பாதாம் மிக்ஸ் ஒன்றுலேயும் பிஸ்தா மிக்ஸ் ஒன்லையும் ரோஸ் மிக்ஸ் ஒன்லையும் வந்து நான் மூணு ஃப்ளேவரில் வந்து சேர்த்துக்கிறேங்க இன்னொன்று வந்து ஒயிட்டாகவே வந்து கடல் பாசி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன் ஒன்று வந்து பிளைனாக விட்டுட்டேன் இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஆரி வரணும் ஆரி வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அது செட் ஆகி வந்துடும் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஒரு உடனே செய்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நல்லாவே நமக்கு வந்து செட் ஆகி வந்துடும் இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுட்டேங்க வச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான வந்து இப்தார் ஸ்நாக்ஸ் தாங்க வந்து ரெடி பண்ண போகிறோம் மண்ணடிலே வந்து கிடைக்கக்கூடிய வந்து இப்தார் ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறவங்க கேண்டி சிக்கன் கேண்டி சிக்கனுங்கிற வந்து மண்ணடியில் தாங்க கிடைக்கும் ரொம்பவே வந்து பாப்புலரான இஃப்தார் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் அதை வந்து நம்ம சுலபமாக வீட்டில் வந்து எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிற வந்து தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இப்போ இந்த கேண்டி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிரெட் வந்து எடுத்திருக்கீங்க சாண்ட்விச் பிரெட்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயிட் பிரெட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பிரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எட்ஜ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டம்ளர்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மூடிலையோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நான் இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த எக்ஸஸாக இருக்கிற பிரெட் எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பிரெட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற நம்ம இந்த பிரெட் ஓரங்கள்லாம் வந்து நம்ம பிரெட் கிரம்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு நான் இது வந்து நிறையா இருக்கிறதுனால நான் ரெண்டு தடவையாக போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா பொலுபொழுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு பேனில் வந்து நான் மாற்றிக்கிறேங்க ஏன்னா திருப்பி இதை வந்து நான் லைட்டாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுடு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ மிச்ச ப்ரெட்டையும் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதையுமே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதையுமே வந்து நல்லா பிரெட் கிரம்ஸாக வந்து ரெடி பண்ணிட்டேங்க இது ஃபுல்லாகவே வந்து நான் பேனில் சேர்த்துக்கிறேன் பேனில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு முருண் வர அளவுக்கு அதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி ஒரு சர்பத் சைடுன்னு சொல்ல பார்த்திங்களா கடல் பாசியெல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து கஸ்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேங்க கட்டி இல்லாமல் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் நான் இந்த சைடு வந்து பாலுமே காயை வச்சு வச்சிருக்கேன் பாலுமே நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம கொதிச்ச பாலில் இந்த கஸ்டர்டு மில்க்கு வந்து கலந்து வச்சிருக்கத நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க நல்லாவே நமக்கு ரெடியாகி வந்துடும் இந்த சைடு பால் கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு அடுப்பில் வந்து ப்ரெட் கிரம்ஸையுமே வந்து லோ ஃப்ளேமில் வந்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க ரெண்டு வேலைகளுமே பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துக்கிற மாதிரி தான் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து நமக்கு பால் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விதாங்க சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் இதோட வந்து கொஞ்சம் மூலம் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கிறேங்க அது இன்னுமே நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் வந்து நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறேன் இருக்கிறவங்க சேர்க்கலாம் இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இல்லைனாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துட்றேங்க இப்போ நமக்கு சேர்த்த கஸ்டர்ட் வந்து நல்லா வெந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பு புசு புசுன்னு நல்லா பொங்கி வர மாதிரி வருவாங்க அதை விட வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு ஃப்ரீசரில் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா கூலிங் ஆகி நல்லா செட் ஆகி வரும் இப்போ நான் அதை வந்து ஆறுனதுக்கு பிறகு நான் ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவேன் இது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேண்டி சிக்கன் செய்கிறவங்களாட்டி இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இதை செஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம கேண்டி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனாக வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா பல்ஸ் மோட்டில் வச்சு நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் டிக்கு டிக்கு நான் அரைச்சி கொடுத்துட்டீங்கனாலே வந்து நமக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துரும் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து அரைச்ச வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான மசாலா வந்து சேர்த்துக்க போகிறவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து நமக்கு காரத்துக்கு நமக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதோட வந்து சில்லி சிக்கன் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக வந்து சேர்க்குறேன் இது சேர்த்து செஞ்சிங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க இதோட வந்து நமக்கு பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசஞ்சு கொடுத்துடலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நமக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நான் க கரம் மசாலா வந்து சேர்க்க மறந்துட்டேங்க பட்டையில கத்தூள் அதுவுமே வந்து ஒரு டூ அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன் நான் வந்து மறந்துட்டேன் நீங்கள் வந்து மசாலா சேர்க்கும் போதே வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு பஜ்ஜி மாவு பேட்ரு மாதிரி வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க மைதா மாவு வந்து இது வந்து எனக்கு பத்தலங்க நான் வந்து இந்த சேர்த்த அளவுகளை விட எனக்கு அதிகமாக தான் ஆச்சு நான் திருப்பியுமே ஒரு தடவை ரெடி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒம்பது பீஸ் அளவுக்கு செஞ்சுருக்கீங்க அதுக்கு தக்கன அளவுகளை சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து டபுள் மடங்காக ரெண்டு தடவை நான் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மைதாவை சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க இதிலேயே நீங்கள் காஷ்மீரி தூள் இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் இதோட வந்து நான் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் அதனால் வந்து எனக்கு கலர் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மூலம் ரெட் கலர்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இதே நீங்கள் காஷ்மீரி தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் கலர் வேணாங்கிறவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இது மாதிரி நான் இன்னொரு தடவை வந்து ரெடி பண்ணேங்க நான் இப்போவே சொல்லிக்கிறேன் கரெக்டாக ஒம்போது பீஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த பஜ்ஜி மாவு பதம் வந்து எனக்கு ரெண்டு டைம் இதே போல் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம வந்து ப்ரெட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் இது போல் நான் வந்து ஐஸ் குச்சியுமே வந்து ஸ்டேஷனரி கடையில் வாங்கி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் வந்து நம்ம கொஞ்சம் மூளை வந்து எடுத்து ஃபுல்லாக எல்லாமே வந்து சிக்கன் படந்து வர மாதிரி வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் இந்த வந்து ஐஸ் குச்சியை வந்து நான் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அவ்வளோதான் இது மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து ஒன்று ஒன்றா காட்டினேன் அப்படின்னா ரொம்பவே டைம் இருக்குங்கிறதுனால நான் ஒரு பீஸ் வந்து காட்டிட்டு நான் அப்படியே வந்து நான் வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு எடுத்தாங்க காட்டுறேன் இப்போ நான் இது மாதிரி வந்து எல்லாமே பிரெட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதோட வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கதும் அதுவுமே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததும் ரெடியாக இருக்கு இப்போ அதையுமே வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ எனக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு இந்த ஒம்பது பீஸ் இந்த இந்த க்ரம்ஸ் வந்து எனக்கு சரியா இருந்துச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிரெட்டை வந்து இது மாதிரி நான் எடுத்துட்டு இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து நல்லாவே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வந்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து நம்ம எல்லாமே வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க எல்லா இடத்துலையுமே நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து படுற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறணும் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து நமக்கு பிரெட்டு வந்து ரெண்டு ஸ்லைஸ் தனித்தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலகி வர்ற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வந்து இதை நம்ம ரெடி பண்ணணும் நம்ம இதுதான் இருக்க ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலு மணிலேருந்து தரங்க ஸ்டார்ட் பண்ணேன் இதுதான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு வேறு எந்த ஒர்க்குமே செய்ய முடியல சர்பத்து வந்து நம்ம வந்து கடல்பாசி சர்பத்து வந்து ரெடி பண்ணி வச்சிட்டனால இது ஒருவேளை தான் எனக்கு பார்க்க முடிஞ்சுது இது வந்து நம்ம தொழுகவும் போற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்ம முடிச்சிடலாம் இப்போ நான் இது போல் வந்து எல்லாமே வந்து நம்ம கேண்டி சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுக்கிறது தான் இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து சூடாக்கி வச்சுருக்கேங்க இப்போ சூடான எண்ணெயில் வந்து நான் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த பாதை என்னுடைய சட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பிரெட் ரெண்டு கேண்டி சிக்கன் தாங்க போட முடிஞ்சிச்சு நான் ரெண்டு ரெண்டாக தான் வந்து சுட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறன்னு ஏன்னா சிக்கன் நம்ம வந்து ஏற்கனவே வதைக்க நாளைக்கு வேக விடலை இந்த ஃப்ரைல வேகிறது ஆனால் உங்களுக்கு கரெக்டாக வந்து நமக்கு வெந்து வந்துருந்துச்சுங்க இப்போ நான் வந்து கேண்டி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பருக்கு வந்து மாற்றிக்கிறேங்க எக்ஸசைஸ் இருக்கிற எண்ணெயும் வந்து நமக்கு வந்து ட்ரை ஆகிடும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இன்னும் நியூஸ் பேப்பரில் வைக்கிறீங்க நியூஸ் பேப்பரில் வைக்கிறது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை அதனால நியூஸ் பேப்பரில் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ந தேங்க்ஸுங்க நான் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்கறதுனால டிஷ்யூ பேப்பர் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் அனுப்பப்பட்டுக்கிட்டு தாங்க நான் அதை செய்கிறதில்ல டக்குன்னு வந்து பேப்பரை எடுக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது இன்ஷால்லாம் இனிமேல் வந்து நான் அந்த தவறுகளை செய்ய மாட்டேன் இனிமேல் வந்து நான் டிஷூ பேப்பரே வந்து யூஸ் பண்ணுறேங்க இப்போ நான் வந்து கேண்டி சிக்கன் வந்து ரெண்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இதே நிலையை நான் வந்து ரெண்டு ரெண்டாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இது ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நான் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடல் பாசி வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதையுமே வந்து சின்ன சின்ன வந்து துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்று ரெண்டு அவசரத்தில் கொஞ்சம் பெரிய தி போயிடுச்சு ஆனால் நீங்கள் பொறுமையாக வந்து சின்ன சின்ன துண்டுகளை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அது நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் வரைக்கும் இப்போ நான் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே சமயம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்லேருந்தும் நம்ம நல்லா கூலிங் ஆகி வந்துருச்சு அதையுமே நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கடல் பாசியுமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாமுங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து மூணு ஃப்ளேவரில் இந்த ஒயிட் கலரோட சேர்த்து பார்த்திங்கன்னா நாலு கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதை நம்ம மிக்ஸில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ஒரு சூப்பரான இதாக்டுங்க பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு என் பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க புதுசாக கொடுத்தா என் பிள்ளைங்களும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கலந்துக்குருவோங்க இதோட நீங்கள் பாதாம் பிசின் கலந்தாலும் கலந்துக்கலாம் பாதாம் பிசன் கலந்தால் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து எங்களுக்கு மட்டும் நான் தனியாக எடுத்து கலந்துக்கிருவேங்க அப்புறம் இப்போ நான் வந்து சப்ஜா சீட்ஸ் மட்டும் கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இது பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து இப்தா டேபிளில் கொண்டு போய் வச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இப்தா ட்ரிங்க் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரைங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டையும் வந்து நம்ம அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதுக்காக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வந்து நம்ம கேண்டி சிக்கனுமே வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து இது தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கெச்சப்பும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாமே வந்து நம்ம டேபிளில் கொண்டு போய் வச்சிடலாம் இப்போ டேபிளில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேங்க இந்த இவ் இருக்குது என்னவெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் வழக்கம் போல் வந்து பள்ளிவாசலேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சிங்க நோம்புக்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிவாசலில் கொடுக்குற கஞ்சி வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லைங்க யார் வந்து கேட்டாலுமே பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க நோம்பு கஞ்சி சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் பள்ளிவாசல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் போய் நீங்கள் நோம்பு கஞ்சிக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லது ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதுங்க இந்த நோம்பு கஞ்சி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் இல்லைங்க இஸ்லாமியர் இல்லாத கூட வந்து வாங்கி சாப்பிடலாம் யார் வந்து கேட்டாலுமே வந்து பள்ளிவாசலில் கொடுப்பாங்கங்க இதோட நமக்கு வந்து இன்னைக்கு நன்னாரி சர்பத் போட்டு வச்சிருக்கீங்க இதோட க்ரீன் சட்னி நோம்பு திறக்க பேர்ச்சம்பளம் இன்னைக்கு புதுசாக செஞ்சுருக்கிற இப்தா ட்ரிங்க் எடுத்து வச்சிருக்கீங்க அதே மாதிரி மண்ணாடியிலே கிடைக்கக்கூடிய சூப்பரான வந்து இப்தா ஸ்நாக்ஸ் வந்து இன்னைக்கு கேண்டி சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இதோட கொஞ்சம் மூளை வந்து வடையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவு தாங்க இதுதாங்க இன்றைய இவ்வாருக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணது இப்போ வந்து நமக்கு நோம்பு இதோட இந்த இப்தார் பிளாக் முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானல ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்